டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை பவினா பட்டேல் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை ஜூ இங்கியை எதிர்த்து விளையாடிய அவர் 3-0 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். இதனை அடுத்து இந்திய வீராங்கனை பவினா பட்டேல் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பவினா பட்டேலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றிக்கு தமது பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பவினா பட்டேலின் வெற்றி மிகப்பெரும் மனமகிழ்வை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பவினா பட்டேலுக்கு வாழ்த்து கூறுகையில் சிறப்புமிக்க வரலாறு படைத்துள்ள பவினா பட்டேல் எதிர்காலத்திலும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெள்ளிப்பதக்கம் வென்றதற்காக பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். டோக்கியோ பாராலிம்பிக் தொடரில் இது அற்புதமான தொடக்கம் எனவும் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனும் பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.